மார்னிங் எஜுகேஷன் டேட்டா ரிலேட்டடாக ஒரு முக்கியமான எடிட்டோரியல். ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் ஆசர்னு சொல்லிட்டு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பிரதான் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்சிஆர்டி வந்து நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட் எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒன்று டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டா படி பார்க்குறப்ப அந்த ஆசர் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பாட்டம் ஃபைவ் கண்ட்ரீஸில் ராஜஸ்தான் வந்து எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த என்இஎஸ்ங்கிற என்சிஆர்டி சர்வேல பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் கண்ட்ரியில் ராஜஸ்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா குவாலிட்டி வந்து இப்போ வந்து குவஸ்டினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டேட்டா இருக்கப்பையும் அதோட நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்களா என்ன ஃபீஸிபிலிட்டி வந்து ஒரு குவஸ்டின் மார்க்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. டாப் ஃபைவ்ல இருக்க கண்ட்ரி ஸ்டேட் வந்து எப்படி வந்து பாட்டம் ஃபைவ்ல வரும் அப்படிங்கிற குவஸ்டின் மார்க் இங்கே வருது. அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டேட்டாங்கிறது ஒரு முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. நேஷனல் லெவலில் பாலிசி கொண்டு வரதாக இருக்கட்டும், ஸ்டேட் லெவலில் பாலிசி கொண்டு வரதாக இருக்கட்டும், அந்த டேட்டாஸ் வந்து முக்கியம் அப்படிங்கிறப்ப அதை வந்து கரெக்டாக எடுக்கணுங்கிறதான் ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு 2020 கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது, நிறையா ப்ரொவிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அதை ஓட்டு போட்டு அதை வந்து பீப்புள் விஷனில் விடுறப்ப தான் அதை பற்றின என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரலாங்கிறது தெரியுங்கிறப்ப கவர்மெண்ட் வந்து அதை வந்து பீப்புள் விஷனாக எந்த ஒரு டேட்டாவை எடுத்தாலும் அது பீப்புள்ஸ் விஷனாக கொண்டு போகிறதுங்கிறது முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. நேஷனல் லெவலில் விஷன் இருக்கும், ஸ்டேட் லெவலில் விஷன் இருக்கும், லோக்கல் லெவலில் விஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி லெவலில் எஜுகேஷன் எந்த மாதிரி தேவைப்படுன்னு பார்த்திங்கன்னா மிக்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து டெக்னிக்கல் ஸ்கில்லோ இல்லை எஜுகேஷன் ஸ்கில்லோ வளர்க்கணுங்கிறது தான் அவங்களோட பாயிண்டாக இருக்கும். இப்போ நேஷனல் லெவலில் பார்க்குறப்ப ஓவராலாக அவங்க வந்து நிறையா ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த லோக்கல் லெவலில் உள்ள அந்த விஷன் வந்து மாறுங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் விஷன் வேணும், லோக்கல் லெவலையும் விஷன் அந்த எஜுகேஷனுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. ரைட் டேட்டா கொடுக்கணும், எந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்தாலும் ரைட் டேட்டாவை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நேஷனல் லெவலில் டேட்டா ரிலீஸ் பண்ணுறதோ ஸ்டேட் லெவலில் டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறதோ பண்ணணுங்கிற பாயிண்ட்டையும் இதில் சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். தேங்க்யூ.